ஷியோமி தரப்புல இருந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி சைனாவில் நடந்த ஷியோமி டெவலப்பர் கான்ஃபரன்ஸில் 100 வாட் சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் டெக்னாலஜியை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. 100 வாட் அப்படின்னா எந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, 4000 mAh கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு பேட்டரியை 0 to 100 பர்சன்டேஜ் சார்ஜ் ஃபுல் பண்ணுறதுக்கு வெறும் 17 நிமிஷம் தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஷியோமி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு காம்படிஷனுக்கு மார்க்கெட்ல இருக்கிற ஒரே ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, விவோவோட 120 வாட் ஃபிளாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். அதாவது ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி லான்ச் பண்ணாங்க பாத்தீங்களா, அவங்களும் இன்னும் இந்த ஸ்மார்ட் போனுக்கெல்லாம் கொடுக்கல, இப்படி ஒரு டெக்னாலஜி எங்கிட்ட இருக்கு அப்படின்னு மட்டும்தான் விவோ சொல்லியிருக்காங்க. அந்த விதம் என்ன பண்ணு கேட்டீங்கன்னா, 0 to 100% 4000 mAh கெபாசிட்டி கொடுக்க பேட்டரியை வெறும் 13 நிமிஷத்துல சார்ஜ் பண்ணிக்கும். இதை கூட கம்பேர் பண்ணா 4 நிமிஷம் கம்மி தான். இருந்தாலும் ஷியோமி தரப்புல இருந்து இப்படி ஒரு டெக்னாலஜி லான்ச் பண்ணிருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயமாகும். இது ஃபியூச்சர்ல எந்தெந்த ஸ்மார்ட் போனுக்கு எடுத்துட்டு வருவாங்க, இப்ப இருக்க ஸ்மார்ட் போனுக்கும் இந்த டெக்னாலஜி சப்போர்ட் பண்ண அப்படின்னு சொல்லி ஷியோமி சொல்லியிருக்காங்க. எந்தெந்த ஸ்மார்ட் போனுக்குலாம் இந்த டெக்னாலஜி சப்போர்ட் பண்ணும், இதுக்கு காம்படிஷனுக்கு மற்ற பிராண்ட் என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. பார்த்ததுக்கப்புறம் வீடியோ பிடிச்சா மறக்காம கீழே கிளிக்ல சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம டெக்ஃபோட்டோன்னு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் ஜெனரேட் ஆகும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோ நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் உனக்குள்ள வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போதைக்கு ஷியோமி இல்லை ரெட்மி அவங்க எதை ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ரெட்மி நோட் 8 ப்ரோ, ரெட்மி நோட் 8, அதுக்கப்புறம் போக்கோ F1, ரெட்மி K20 இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்குலாம் 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது குயிக் சார்ஜ் 3.0. அதை யூஸ் பண்ணி நம்ம சார்ஜ் பண்ணோம்னா 4000 mAh பேட்டரி 0 to 100% ஏறுறதுக்கு 1 மணி நேரம் 40 நிமிஷம், சில நேரங்களில் 1 மணி நேரம் 50 நிமிஷம் அந்த கேப்பில் ஏறிடும். அது ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நான் நிறைய வீடியோவில் கூட இதை கலாய்க்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பேன். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரெட்மி K20 Pro ஸ்மார்ட் ஃபோனுக்கு பாக்ஸில் 18 வாட் அடாப்டர் தான் கொடுத்தாங்க, ஆனால் தனியாக 27 வாட் அடாப்டர் சூப்பர் சோனிக் அடாப்டர் அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணப்போ 0 to 4000 mAh வந்து 1 மணி நேரம் 20 நிமிஷம் 1 மணி நேரம் 30 நிமிஷம் ஆச்சு. நம்ம டெஸ்ட் பண்ணி நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், இந்த பார்க்கலாம் ஒரு மேலே கார்டு கொடுக்குற செக் பண்ணி பாருங்க. அதை ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எம்ஐ நோட் 10 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் குளோபலாக லான்ச் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. சைனாவில் மட்டும் MI CC9 அப்படின்னு சொல்லிட்டு அதில் கூட 108 MP கேமரா கொடுத்துருந்தாங்களே, அதில் வந்து 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து 5270 mAh பேட்டரியை வெறும் 1 மணி நேரம் 5 நிமிஷத்தில் சார்ஜ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஷியோமி தரப்புன்னு சொன்னாங்க. அது ரொம்பவே ஃபாஸ்ட் சார்ஜிங் நான் எதிர்பார்க்குறேன். அது 1 மணி நேரத்தில் சார்ஜ் பண்ணிடும்னு சொல்லியிருந்தாங்க. 5000 mAh 1 மணி நேரம்னா நிச்சயமாக அது ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கலாம். எப்படியோ ஒரு வழியாக ரெட்மி ஃபாஸ்ட் சார்ஜிங் டெக்னாலஜியை கொண்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறப்ப, இப்போ ரெட்மி தரப்புலேருந்து 100 வாட் சார்ஜர் இன்ட்ரூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. 6 மாதத்துக்கு முன்னாடியே சைனாவோட வெய்போ வெப்சைட்டில் இந்த 100 வாட் சார்ஜர் வந்து ஷியோமி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. 17 நிமிஷம் ஆச்சு அதுலேயே அந்த வீடியோ இருக்குது, அதை நான் இப்போ காட்டுற பாருங்க. அதை லான்ச் ஆகின கொஞ்ச டைம் நேரத்திலேயே விவோ தரப்புலேருந்து எங்கள்கிட்ட 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டெக்னாலஜி இருக்குது, அதை வந்து நாங்கள் விவோ ஃபிளாஷ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு சொல்லணும்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணாங்க. அது 13 நிமிஷத்துலேயே சார்ஜ் பண்ணுச்சு. ஆனால் இது எதுவுமே இன்னமும் எந்த ஸ்மார்ட் ஃபோனும் கொண்டு வரல. இப்போ வரைக்கும் இந்தியாவில் இருக்கிறதுலையே 50 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டெக்னாலஜி, அதுவும் இன்னும் யார் கைக்கு ஃபோன் வரல. 2 நாளைக்கு மட்டும் தான் லான்ச் பண்ணாங்க ரியல்மி X2 Pro. இது வந்து ஊக் 5.0 அப்படின்னு சொல்கிறாங்க, சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ரியல்மி இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. வெறும் 35 நிமிஷத்தில் 0 to 100% சார்ஜ் ஏறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன கான்செப்ட்னு கேட்டிங்கன்னா, BBK Electronics அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு கீழே தான் OnePlus, Vivo, Oppo, ஓப்போவோட சப் பிராண்ட் ரியல்மி, இது எல்லா பிராண்டுமே வராங்க. இந்த கம்பெனி எல்லாமே ஃபாஸ்ட் சார்ஜிங் டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்க ஸ்மார்ட் ஃபோனை சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஷியோமி ரொம்ப நாளாகவே கேமரா டிபார்ட்மெண்ட்டில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பார்த்த ரெட்மி நோட் 7 Pro 48 MP கேமரா கொடுத்தாங்க. இப்போ நோட் 8 Pro 64 MP கேமரா. இப்போ எம்ஐ நோட் 10 சாம்சங் கூட ஒர்க் பண்ணி ஓல்டே ஃபர்ஸ்ட் டைம் 108 MP கேமராவோட ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இவங்க ஃபாஸ்ட் சார்ஜிங் டெக்னாலஜியில் அவ்வளோவா கான்சென்ட்ரேஷன் பண்ணல. ஆனால் சேம் டைம் BBK Electronics OnePlus வந்து 30 வாட் வார்ப் சார்ஜ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆரம்பத்திலேருந்தே கேஷ் சார்ஜ் வார்ப் சார்ஜ்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் டெக்னாலஜி கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரூஸ் பண்ணிட்டே போறாங்க. விவோ சொல்லவே வேண்டியதில்லை, 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டெக்னாலஜி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் ஒரு 40 வாட் அதுவும் சைனாவில் தான் கொடுத்துருக்காங்க. இந்தியாவுக்கு வந்து எந்த ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் டெக்னாலஜியுமே விவோ இன்ட்ரூஸ் பண்ணவே இல்லை. நார்மலாக ஒரு 22.5 வாட் அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் டெக்னாலஜி தான் கொடுத்துட்ருக்காங்க. அதே சேம் டைம் ஓப்போ ரெனோ S அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மார்ட் போன் இப்போ சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட அது 4000 mAh பேட்டரியை வெறும் 25 நிமிஷத்தில் சார்ஜ் பண்ணேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் ஒரு ஸ்மார்ட் ஃபோனை கொடுக்குறதே மார்க்கெட்டில் இருக்கிற ஸ்மார்ட் ஃபோனில் இதுதான் அதிகம். அதில் ஒரு சப் பிராண்ட் Realme X2 Pro நான் சொன்ன மாதிரி 50 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அது 35 நிமிஷத்தில் 0 to 4000 mAh சார்ஜ் பண்ணிடும். ஆனால் ரெட்மி கேமராவில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறங்காட்டி இவனால ஃபாஸ்ட் சார்ஜிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது போக ஃபிளாக்ஸிபிள் லெவல் ஸ்மார்ட் ஃபோனான சாம்சங் வந்து இப்போ சாம்சங் கேலக்சி S10 Plus ஸ்மார்ட் ஃபோனுக்கு 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. எல்லா பிராண்டுமே ஃபாஸ்ட் சார்ஜிங் டெக்னாலஜியில் இப்போ இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால 2020 ஃபுல்லாக நிச்சயமாக நம்ம எல்லா ஸ்மார்ட் ஃபோனுக்குமே ஃபாஸ்ட் சார்ஜிங் டெக்னாலஜி எதிர்பார்க்கலாம்.
2020 ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல லான்ச் ஆக போற ஸ்மார்ட் போன் ரியல்மி K30 ப்ரோ ஸ்மார்ட் போனுக்கு இந்த 100 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. என்ன கேட்டா நிச்சயமா கொடுப்பாங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ரியல்மி X2 ப்ரோக்கு இப்ப 50 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. அது காம்படிஷனா தான் ரெட்மி K30 ப்ரோ எடுத்துட்டு வருவாங்க. அப்படி எடுத்து வந்தா நிச்சயமா 100 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்தாங்கன்னா 17 நிமிஷம் ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கும். என்னதான் 100 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்தாலும் அது சேஃப்டி எந்த அளவுக்கு இருக்குங்கிறது கேள்விக்குறிதா. இதுக்கே 50 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கே 7 லேயர் கொடுத்ததா சொல்லியிருக்காங்க சேஃப்டி ப்ரொடக்ஷனுக்கு. இதெல்லாம் குறைஞ்சபட்சம் 13 லேயர்ஸ் ப்ரொடக்ஷன் ஆச்சு கொடுத்தாதான் பாதுகாப்பா இருக்கும். ஆனா இந்த 4000 mAh பேட்டரி இந்த சப்போர்ட் எதுக்கு யூஸ் ஆகும் பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் 100 வாட் இதுக்கு முன்னாடி இருக்கிற ரெட்மி K20 ப்ரோ ஸ்மார்ட் போனுக்கு சப்போர்ட் ஆகும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரெட்மி Note 7 ப்ரோ, இப்ப மார்க்கெட் இருக்க ரெட்மி Note 8, அதுக்கப்புறம் Note 8 ப்ரோ, Note 8 ப்ரோக்கு என்ன 4500 mAh இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். இது மாதிரி ஸ்மார்ட் போன் எல்லாத்துக்குமே நம்ம இந்த 100 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் யூஸ் பண்ண முடியும். இந்த இந்தியாவுக்கு லான்ச் பண்ணா நீங்க வாங்கி யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கமெண்ட் பண்ணுங்க. இந்தியாவுக்கு வரக்கு என்ன கேட்டீங்கன்னா ரொம்பவே டைம் ஆகும். ஏன்னா ரெட்மி கேமரா ஃபோக்கஸ்ல தான் போயிட்டு இருக்காங்க. மேபி இந்த 100 வாட் எடுத்து வந்தாங்கன்னா 2020 நம்ம ஃபாஸ்ட் சார்ஜிங் டெக்னாலஜி ரொம்பவே எதிர்பார்க்கலாம். இப்படி சொடக்கு போற நேரத்துக்குள்ள நமக்கு போன் சார்ஜ் ஏறிடும். அதுவும் வியோ 120 வாட் எடுத்து வந்தாங்கன்னா நம்ம சொல்லவே வேண்டியதில்லை. மார்க்கெட்ல நமக்கு நல்ல போன் வரக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். நீங்க என்ன நினைக்கணும் சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம டெக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.